விழாவிற்கு வருகை தந்திருக்கிற மதிப்பிற்குரிய பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, என் உயிருக்கு நீய உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். நான் தொடர்ச்சியாக இலங்கை கடற்படை எமது மீனவ உறவுகளை தாக்கி கொண்டிருந்த நேரத்தில் அடக்க முடியாத ஆத்திரத்தில், இனி என் மீனவனை நீ அடித்தா நான் மாணவனை அடிப்பேன்னு நான் பேசிட்டேன். அதுக்காக நான் சிறைப்படுத்தப்பட்டேன். தேசிய பாதுகாப்பு சட்டம் 5 மாதம் புழல் சிறையில் தான் என்னை அடைக்க கொண்டு போனாங்க. வாசலுக்குள்ளே போயிட்டேன், திருப்பி உடனே காவலர்கள் என்னை அவசர அவசரமாக எடுத்து 2:30 வேலூர் சிறையில் போய் அடைச்சாங்க. அங்கே தான் என்னுடைய தம்பி பேரறிவாளன், ராபர்ட் பயாஸ், முருகன், சாந்தன் எல்லோரும் இருந்தாங்க. அவங்க மரண தண்டனை கைதிகள். ராபர்ட் பயாஸ் போன்றவர்கள் ஆயுள் தண்டனை கைதிகள். அந்த 5 மாதம் நாங்கள் சிறையில் இருந்தபோது, அது என் வாழ்நாளில் மிக முக்கியமான காலங்கள். அப்போ என் தம்பிகள்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், உங்கள் விடுதலை, இந்த விடுதலை சாத்தியப்படலைன்னா என் இனத்தின் விடுதலை சாத்தியப்படாது, ஈழ விடுதலை சாத்தியப்படாது. எனவே முதலில் உங்கள் விடுதலையை வென்றெடுப்பதான் என்னுடைய முதல் கடமை என்று சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் தொடர்ச்சியாக போராடணும். கருணை மனு நிராகரிக்கப்பட்டுச்சு, தூக்கு தண்டனை உறுதியாச்சு, பல தளங்களில் போராட்டம். மான தமிழச்சி தங்கை செங்கொடி தனது உயிரை தந்தா அன்னங்கள் உயிரை காப்பாற்றுவதற்கு. 23 ஆண்டுகளாக எனது அம்மா அற்புதம் தெரு தெருவாக நடந்து, பார்க்காத தலைவர்கள் இல்லை, போடாத மண் இல்லை, அவள் வடிக்காத கண்ணீர் இல்லை. எந்த ஊர் கூட்டமானாலும் தன் மகன் விடுதலைக்காக யார் பேசினாலும் நடந்தே வருவாங்க. அவங்களுடைய 23 ஆண்டுகால அந்த தவம், அந்த போராட்டத்தின் வெற்றியாக இன்றைக்கு, நேற்று மரண தண்டனை குறைக்கப்பட்டு இன்றைக்கு தமிழக சட்டசபையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், மத்திய அரசு 3 நாளில் இந்த 7 பேரையும் விடுதலை செய்யவில்லை என்றால் மாநில அரசு விடுதலை செய்யும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிற இந்த செய்தியை கேட்கிற போது மிகுந்த ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்குது. இங்கே பேசிய எனது அண்ணன் சிவா சொன்னாங்க, இந்த அரங்கத்துக்கு வந்தபோது அவங்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, தொடுக்கப்பட்ட வழக்கிலிருந்து அனைத்து வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்பட்டு செய்யப்பட்டது என்ற ஒரு வெற்றி செய்தி அவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்ததோ, அதை போலவே எனக்கு மட்டும் இல்லை, உலகம் முழுமைக்கும் வாழ்கிற 12 கோடி தமிழ் தேசிய இன மக்களுக்கும் இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஏன்னா எந்த ஒரு குற்றத்துக்கும் மரணம் தண்டனையாக இருக்கக்கூடாது என்பதுதான் மனிதநேயமுள்ள ஒவ்வொரு மனிதனும் விரும்புவது. தேசப்பிதா காந்தி சொல்கிறார், சிறைக்கூடங்கள் வந்து, சிறைச்சாலை வந்து குற்றவாளிகளுக்கு நல்வழிப்படுத்துகிற மனநல மருத்துவமனை தானே ஒழிய அது கொலை களமல்ல என்கிறார். அந்த அடிப்படையில் தான் நாம் கேட்குறோம். குற்றத்திற்கு தண்டனை வேண்டாம் என்று சொல்லலை, மரணம் எந்த ஒரு குற்றத்திற்கும் தண்டனையாக இருக்கக்கூடாது என்பது தான் நம்மளுடைய விருப்பம், நிலைப்பாடு. அதை முன்வைத்துத்தான் போராடி இன்று வென்றிருக்கிறோம். இது மனித நேயத்திற்கு கிடைச்ச வெற்றி என்று தான் நாம் இதை பார்க்கணும்.